இந்த நாளிலே நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். தேவ எச்சரிப்பு பெற்ற மனிதர்கள், அல்லேலூயா. தேவ எச்சரிப்பு பெற்ற மனிதர்கள், எபிரேயர் 11:7 வாசி. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதலை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். அல்லேலூயா. அப்ப காணாதல் குறித்து தேவ எச்சரிப்பு. என்ன காணாதல் குறித்து தேவ எச்சரிப்பு? ஒருவேளை நோவா வந்து அங்கிற ஜனங்களை பார்த்து சொல்லாரு, நீங்களாம் மனம் திரும்புங்க, இன்னும் 40 நாளா இருக்குது, இந்த பட்டணத்தை தேவன் அழிக்க போகிறாரு அப்படின்னு நோவா வந்து ஜனங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்றாரு, நீங்களாம் மனம் திரும்புங்க சொல்லி, நீங்களாரும் பாவத்திலிருந்து வெளியில வாங்க சொல்லி அவர் சொல்றாரு. தேவன் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார், 40 நாள் மழை பெய்ய போகுது சொல்லி அவர் சொல்றார். ஆனா ஒரு ஜனங்களுக்கு கூட மனம் திரும்பவில்லை. அதான் வசனம் சொல்லுது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலிக காணாதல் குறித்து தேவ எச்சரிப்பு. அப்ப மழை வந்து பெய்ய போறது முன்னாடி சொல்லிட்டார், இதை போல மழை பெய்ய போகும். அப்ப இதான் காணாதலுக்குரிய தேவ எச்சரிப்பு. அல்லேலூயா. மழை வந்து இது போல பெய்ய போகுது, அது ஜனங்கிட்ட சொல்றார், நீங்கள் எல்லாரும் மனம் திரும்பு சொல்லிட்டு இந்த வார்த்தையை அவர் சொல்றார். இதுதான் காணாதல் குறித்த தேவ எச்சரிப்பு. அப்ப அவன் சொல்றா, அவன் பயபக்தனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு அவன் பேழையை உண்டு பண்ணினான் என்று சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 6:5-6-7 படிங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாது என்று அவர் கண்டு அவர் மனசாப்படுற மனுஷனை வந்து பூமியில உண்டாக்குனதுக்கு அவர் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா அக்கிரமம் வந்து பூமியில பெருகி போயிடுச்சு. அவர் தேவன் மனிதனை உண்டாக்குனதுக்கு அவர் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த வேத வசனத்துல சொல்லப்படுகிறது, மத்தேயு 13:14-5 படிங்க. காதாறு கேட்டும் உணராது இருந்தும் கண்ணார கண்டும் அறியாதிருக்கிறீர்கள், இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவளை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படியாக அவள் இருதயம் அவர் இருதயம் என்ன பண்ணிதான் கொழுத்திருக்குது என்று சொல்லப்படுது. நல்லா கவனிங்க, வசனம் சொல்லுது, இந்த ஜனங்கள் உணர்வில்லாமல் இருக்கிறாங்க. ஜனங்கள் உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. நான் வழக்கமாக நம்முடைய திருக்கோவில் பக்கத்தில் கரடின்னு ஒரு பகுதி இருக்குது, அந்த ஊர் இருக்குது. அந்த ஊரில் இந்த பாறை பகுதியில் வழக்கமாக போய் நான் எப்போதும் ஜெபிப்பது உண்டு. அப்படி ஜெபிக்க போகும்போது கூட்டம் கூட்டமாக போய் எல்லாரும் ட்ரிங்க்ஸு அந்த குடிச்சுன்னு இருப்பாங்க. நான் ஒரு நாள் அந்த குடிக்கிற அந்த டீமுக்கிட்ட போய், எப்போ ஏன்பா இது போல் குடிக்கிறீங்க, இந்த காசுக்கு நீ எதனா வாங்கி சாப்பிடுங்க அப்படி சொல்லி அவங்களுக்கு ஏசு அம்பது சொல்லிட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் மறுபடியும் அந்த பக்கம் வந்து என்னை பார்த்தனா ஓடி போடுறாங்க. இந்த கொரோனா வைரஸ் காலத்தில் எத்தனையோ பேர் ஜனங்கள் இறந்து போய் எத்தனையோ ஜனங்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் ஜனங்கள் இன்றைக்கு அந்த போதை பழக்கத்தில் இன்றைக்கும் ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த குடி பழக்கத்தில் இன்றைக்கும் ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். ஜனங்கள் உணர்வில்லாமல் இருக்கிறாங்க. ஜனங்கள் என்ன பண்ணாமல் உணர்வில்லாமல் இருக்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, ஐயா நான் கடலூருக்கு ஒரு டெத்துக்கு போனேன், அவர் கொரோனா வைரஸில் இறந்துட்டார் சொல்லுங்க. அந்த டெத்துக்கு போனேன், எனக்கு அங்கேருந்து ஒரு ஃபோன் வருது, திருவண்ணாமலையில் ஒருத்தங்க இறந்துட்டாங்க சொல்லிட்டு. உடனே கடலூர்ந்து திருவண்ணாமலைக்கு போனேன், மாலை வாங்கிட்டு போய் அந்த டெத்தில் போய் மாலை போட்டுட்டு நான் அந்த அந்த வீட்டு விட்டு வெளியில் வரேன், மறுபடியும் ஒரு ஃபோன் வருது, திருக்கோவிலில் ஒருத்தங்க இறந்துட்டாங்க சொல்லிட்டு ஃபோன் வருது. நான் உடனே அங்கே வந்தேன். ஏன் அப்படி சொன்னால், இப்படியாக எங்கே பார்த்தாலும் அந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டு அநேக ஜனங்கள் இறந்து போனாங்க. ஆனாலும் ஜனங்கள் இன்றைக்கு யாரே இறந்தாங்க நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஜனங்கள் உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. மத்தேயு 11:10 அழக சொல்லப்படுது, ஜனங்கள் எப்படி இருக்கிறாமோ உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. காதாரை கேட்டு எப்படி இருக்கிறாங்களாம், உணராத இருக்கிறாங்க. கண்ணால் பார்த்துனா பண்றாங்க, அறியாத இருக்கிறாங்க. அப்போ ஜனங்கள் உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போலாம் வந்து ரெண்டு பேர் இல்லை ஒரு எங்கேயோ வெளியூருக்கு போகிறாங்க, இல்லை ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறாங்கன்னா
அம்மா வந்து முன்னாடி போவாங்க, பின்னாடி வந்து ஐயா ஒரு கொடை பிடிச்சின்னு வரும். அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வயசானவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்போல்லாம் வந்து அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தது. கணவன் மனைவி போனாங்கன்னா அம்மா முன்னாடி கொடை பிடிச்சின்னு போவாங்க, முன்னாடி போவாங்க, ஐயா பின்னாடி கொடை எடுத்துன்னு வருவார். ஆனால் இன்றைக்கு அப்படி கிடையாது. இன்றைக்கு பாருங்கள், நீங்கள் சினிமா தேட்டருக்கு போய் பாருங்கள், சினிமா தேட்டருக்கு, அந்த சினிமா தேட்டரில் படம் ஓடும் போதே சொல்கிறான், இல்லை இது சரியில்லை, அடுத்த சீனை காட்டுன்றான். அப்போ அந்த உடன் உணர்வு இல்லை, அவ்வளோ உணர்வில்லாமல் அதை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, அவ்வளோ இதாக இருக்கு. அப்போலாம் வந்து அந்த படம், ஒரு படம் பார்க்குறதுக்கு அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தது. இன்றைக்கு அந்த சீனை வேணாம், வேறு சீனை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அந்த ஆபாசமாக அப்படி பார்க்குறாங்க. அதை பார்த்து அது சரியில்லை, அதான் அது அர்த்தம், இன்னும் நல்லா காட்டுன்ற மாதிரி. அப்போ உணர்வில்லாமல் அப்படி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு பழைய காலத்தில் வந்து அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்து, அவ்வளோ பயம் இருந்து, பெரியவங்க போனால் அவ்வளோ டிஸ்டன்ஸ். இப்போ அப்படி கிடையாது, நெருக்கின்னு போகிறோம், அது கூட சரியில்லை, வேற சீனை காட்டுன்றான். அப்படி இன்னைக்கு ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. எங்கேயாவது ஒருத்தீங்க பாருங்க, ஆள் வந்து செல்போன் தலையில் அந்த ஹெட்ஃபோனை மாட்டிக்கிறான், அம்மா ரோடு நடந்து போகிறான், கையே கட் பண்ணி வந்தானே ஒன்றும் தெரியல அவனுக்கு, உணர்வுலாம் போயின்னுக்கிறான், உணர்வே இல்லை. அவ்வளோ ஜனங்களையும் மாறிட்டாங்க. அதான் வசனம் சொல்லுது, அவன் கண்ணார பார்த்து காதா இருக்கட்டு எப்படி இருக்கிறாங்க, மந்தமா இருக்கிறாங்க, உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. நிறைய அதிச அற்புதங்களை பார்த்தாங்க, இயேசு செய்த அதிசயங்கள் அற்புதம் பார்த்தாங்க. எங்கள் கலர்புரத்தில் நாங்கள் 4 மணிக்கே அந்த பஜனை பாடின, ஒரு கிறிஸ்துமஸ் லெவல் பஜனை பாடின்னு வரோம். பாடிக்கொண்டு வரும்போது ஒரு இடத்துல ஒரு அம்மா எங்களை கூப்பிட்டாங்க, ஐயா நீங்கள் பாட்டு பண்ணி போறீங்களே, இங்கே ஒருத்தர் உயிர் பிழைக்க இருக்கிறாப்புல, ரொம்ப சீரியஸான கண்டிஷன் இருக்கு, நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ நாங்கள் பாட்டு போகிற எல்லோரும் குழுவெலாம் நிறுத்திட்டு நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் அந்த ஆறுக்கு யாருமே கிடையாது, அவர் ஒரு அனாதையாக அவர் பக்கத்து விடன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த வீட்டில் போய் கிராமத்தில் சொல்லுவாங்க, இந்த பால் ஊற்றவங்க சொல்லுங்க, அதை போல் நாங்கள் என்ன பண்ணோம், ஜெபம் பண்ணி அந்த ஐயாவுக்கு வாயில் ஊற்றிட்டு நாங்கள் போயிட்டு கடைசி தேர்வில் பாட்டு முடிச்சுட்டு வரோம். அந்த ஐயா ஏஞ்சி உக்காந்துக்கிறார், ஒரு அல்லே சொல்லுங்க, அவர் பள்ளி வேலைக்கு 4 இட்லி சாப்பாடு கொடுத்தோம். ஏன்னா இன்றைக்கு அந்த 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 போல உணர்வு இல்லை. தேசத்திற்காக ஜெபிக்கிறீங்க, குடும்பத்திற்காக ஜெபிக்கிறீங்க, இல்லை. இவ்வளோ அதிசயம் கண்ணால் பார்த்தாங்க, செத்துப்போன உயிரோடு எழுப்புறது எல்லாம் பார்த்தாங்க. பார்த்தும் ஜனங்க எப்படி இருக்கிறாங்க, உணர்வு இல்லாமல் இருக்காங்க. நீண்ட நாட்கள பிசாசு பிடியில் இருந்தாங்க. பிசாசு பிடி இருந்த ஜனங்களுக்கு அநேக பிசாசுகள் தேவனை ஓட்டினார், அநேக விடுதலை கொடுத்தார். குமாரன் விடுதலாக்கில் மெய்யா நீங்க விடுதலை, அப்படி விடுதலை கொடுத்தார் நமக்கு. ஆனாலும் ஜனங்கள் இன்னும் உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. ஒரு அலையே சொல்லுவோமா, இன்னும் உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா, பொருள்கள் பெருக பெருகுனா குறையுது, உணர்வு குறையுது, பொருள்கள் பெருகுது. அப்போல்லாம் அம்மியில் அரைப்பாங்க, இப்போ என்ன அது மிக்சி. அப்போல்லாம் வந்து துணி என்ன பண்ணுவாங்க கையில், இப்போ என்ன அது வாஷிங் மிஷின். வேலை குறையுது, குறைஞ்சி ஒரே இடத்துல உட்காந்தாச்சு, டிவி பார்த்து என்ன பண்ணுறோம், உக்காந்துட்டோம். அப்போ பொருள்கள் பெருக்க, அந்த நமக்கு நம்ம எல்லா வசதி கிடைக்க வேலை செய்யறதும் குறைஞ்சிரும், அந்த உணர்வு குறையுது. இந்த வருஷத்தில் ஒரு பெரிய வெள்ளம் வரப்போகுது, என்ன வரப்போது, பெரிய வெள்ளம் வரப்போகுது. நான் அதுக்காக நீங்கள் தொடர்ந்து நல்லா ஜெபம் பண்ணு, பெரிய வெள்ளம் வரப்போகுது நம்மளோட தமிழ்நாட்டில் இந்தியாவில் சரி, பெரிய வெள்ளம் வரப்போகுது. இப்போதே பாருங்க, தஞ்சை மாவட்டத்தில் நிறைய மழை பெஞ்சு, இந்த நிவர் புயலான வந்து அந்த புயல்னால மழை பெஞ்சு நிறைய நெல்லாம் சேதமாயிடுச்சு. கடலில் மழை பெஞ்சு நிறைய கரும்புலாம் விவசாயம் பாதிக்கப்பட்டுச்சு. இன்றைக்கி அநேக இடங்களில் நீங்கள் பாருங்கள், உணவு பஞ்சம் வரப்போகுது. ஏன்னா விவசாயிகள்லாம் வந்து இன்றைக்கி டெல்லியில் 50 நாட்கள் மேலே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க, உணவு பஞ்சம் வரப்போகுது. இப்போ வெள்ளம் அதிகமாக வந்து நிறைய பாதிப்பு வரப்போகுது. நம்ம அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். அலேலூயா, சத்தமர் அலே சொல்லுவோமா. பாருங்கள், ஆதியாகமம் 19 அதிகாரம் 13, 14, 15, 16 படிங்க. நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம், பெரிதா இருக்கிறது என்றார்கள். பேசி நிறுத்துங்க. இப்போ நீங்கள் ஆதியாகம் 19 அதிகாரத்தில் 2 தூதரை வராங்க சாயங்கால நேரத்தில் வந்து அந்த சோதோம்குமார் பட்டணத்துக்கு வராங்க. அங்கே வந்து லோத்து இருக்கிறாப்புல, லோத்து அவரை பார்த்து சொல்கிற ஆண்டவர் மாதிரியே, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், முகலாம் கழுவிட்டு எங்கள் வீட்டில் என்ன பண்ணுங்க, ராத் தங்கிட்டு நீங்கள் போங்க,
அப்படின்னு, ஏன்னா நீங்க பிரயாணப்பட்டு வந்திருக்கிறாங்க, எங்க வீட்டில் நீங்க தங்கி விடியகாலப்ப நீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அந்த இரண்டு தூதரை வந்து லோத்து வீட்டில் தங்கி கொண்டிருக்கும் போது அந்த ஊர் ஜனங்க எல்லாருமே அந்த வேத வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஆதி 19 அதிகாரத்தில் 4 வசனம் படிக்க, அவர் படுக்கும் முன்னே சோதோம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமல்ல அனைவரும் 4 திசையிலிருந்து வர்றாங்க. யார் அந்த சோதோம் குமார் அந்த 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 பட்டணத்து ஜனங்க என்ன வசனம் சொல்லுதுன்னா, வாலிபர் முதல் கிழவர் மட்டும் ஜனங்கள் எல்லாரும் 4 திசையில வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டாங்க. அப்ப எல்லாரும் பாவம் செஞ்சுக்கிறாங்க, எல்லாரும் என்ன பண்ணிக்கிறாங்க, பாவத்துல அந்த பாவத்தில் ஈடுபட்டுக்கிறாங்க. வாலிபர் முதல் கிழவர் முதல் எல்லாரும் வந்துக்கிறாங்க. வந்து என்ன பண்றாங்க, லோத்தை கூப்பிட்டு இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே, நாங்கள் அவர்களை அறியும்படி அவர்கள் எங்கிடத்தில் வெளியே கொண்டு வா என்றார்கள். அப்போது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அறுத்துட்டு போய், சகோதரே இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். என்ன சொல்றாங்க, இந்த அக்கிரமம் என்ன பண்ணுங்க, நீங்க செய்யாது. 8 வசனம் படிங்க, 8 வசனம். இதோ புருஷர் அறியாத இரண்டு குமாரத்தி எனக்கு இருக்கிறாங்க, நான் அவங்கள கொடுத்து நான் அனுப்புறேன், அவங்க உங்களுக்கு இஷ்டப்படி செய்யுங்க. எங்க வீட்டுக்கு வந்த தூதர்கள், எங்க வீட்டுக்கு வந்த புருஷர் வந்து என் நேருக்கு வந்து என் வீட்டுக்கு வந்துக்கிறாங்க, அவங்களை ஒன்று நீங்க செய்யாதீங்க, இவங்களுக்கு ஒன்று நீங்க செய்யாதீங்க சொல்றாங்க. அதற்கு அவர்கள், அப்பாலை போ, பரதேசியா வந்த அந்த ஊர் ஜன சொல்றாங்க, நீ பரதேசி அந்த ஊருக்கு வந்த, நீ வந்து நியாயத்தை பத்தி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு படிங்கம்மா. பதினொன்னாம் படிங்க, தெரு வாசலில் இருந்த இங்க சின்ன பிள்ளைங்களும் சிறியோரும் பெரியோரும் ஆகிய, அப்ப நல்லா கவனிங்க, இந்த அந்த ஊர் ஜனங்க எல்லாமே எப்படியாவது அங்க வந்திருக்க அந்த மனிதர்களை அறிய வேண்டும், அவட தவறான செயலில் ஈடுபட வேண்டும் சொல்லி வராங்க. ஆனால் அந்த ரெண்டு தூதர்களும் அந்த மனிதர்கள் என்ன பண்றாங்க, அவங்கள குருட்டாட்டம் பண்ண வைக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, அவளை குருட்டாட்டம் பண்ண வைக்கிறாங்க. குருட்டாட்டம் பண்ண வச்சதுனால என்ன ஆச்சுமா, காலையிலிருந்து சாரி அந்த இரவு முழுவதும் விடியற வரைக்கும் குருட்டாட்டம் படத்தில் எப்படின்னா, அங்கே வந்து 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 தெருவை தேடுறது, தேடி தேடி கிடைக்காம போடுறது, அப்படி ஆகிட்டார் அவர். ஒரு அலுவலர் சொல்லுங்க, குருட்டாட்டம் பண்ணி வச்சிட்டாங்க. அந்த அங்கே இருக்கிற வீடே தெரியாமல் குருட்டாட்டம் பண்ணிட்டாங்க. அங்கிருந்து வருவான், இந்த வீடு தானே வருவான், அங்கே விட இருக்காது. அதை போல குருட்டாட்டம் பிடிக்க வச்சிட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, நீங்கள் அமெரிக்காவில் இங்கே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அமெரிக்காவில் ஹோமோசெக்ஸ் அதை போல நபர்களுக்கு ஒரு சர்ச்சையே இருக்கு, ஒரு சர்ச்சையே இருக்கு. அவங்களுக்கு ஒரு பாஸ்டரு, ஒரு பிஷப்பு இதெல்லாம் இருக்கிறாங்க. இதை போல சர்ச்சையே இருக்கு. நீங்கள் போன மாதம் செய்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நைஜீரியா பகுதியில் ஒரு சர்ச்சில் வந்து அந்த சர்ச்சில் அவ்வளோ கூட்டம் வருதான். எப்படி கூட்டம் வருதுன்னா, எல்லாரும் பாட்டு பாடின்னு இருப்பாங்களா, கூல் ட்ரிங்க்ஸு ட்ரிங்க்ஸ்லாம் கொடுப்பாங்க, பாஸ்ட் குடிச்சுனா ஆராதனை நடத்துவார், பாஸ்ட் குடிச்சுனா பண்ணுவார் ஆராதனை நடத்து. இப்படியாக இன்றைக்கி சில பகுதிகளெலாம் இன்றைக்கி கெட்டு போயிருக்கிறது. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த அமெரிக்க தேசத்தில் இதே போல் தனி பாஸ்ட்டு தனி இதே போல் இன்றைக்கு ஜனங்கள் வந்து இதே போல் ஆராய்ச்சி கொண்டிருக்கிறாங்க, பாவமான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் பாருங்கள், ஜனங்கள் இதெல்லாம் இன்றைக்கு பாருங்கள், அமெரிக்க தேசத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான கொரோனா வைரஸில் பாதிக்கப்பட்ட இடம் அமெரிக்க தேசம்தான். அல்லேலூயா. பாவம் அதிகமான அக்கிரமங்களை நிறைந்திருக்கு.